ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் உளுந்த சோறு வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு சூடு தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு டெய்லியும் போயிட்டு வரவங்களுக்கு இப்படிப்பட்ட சாப்பாடு வச்சு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தி. அதனால் இதை எப்படி செய்கிறது, நாங்கள் குக்கரில் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். சோறு வச்சு இது கூட பார்த்தீங்கன்னா மீன் முள் கிடைக்கும், திரும்ப தலையும் முள்ளும் கிடைக்கும். அதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லைன்னா நம்ம வந்து கொண்டக்கடலை வச்சு நல்லா கூட்டு மாதிரி வச்சு அது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இதை வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து தலை வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி என்னென்ன பொருள் வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு அரை கப்பு முழு உளுந்து எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் வந்து முழு உளுந்து தான் போட்டு செய்ய போறேன். முழு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம், திரும்ப ஒரு 20 காணும் பூண்டு பல்லு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பூண்டு வந்து நிறைய போட்டால் நல்ல வாசனையே டேஸ்டா இருக்கும். அதுக்காக திரும்ப தேங்காவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இது எதுக்கு நான் அரைச்சி, முழுசாகவும் போடலாம், எதுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன்னா குக்கரில் வந்து மேலே மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காகவும், நம்ம இந்த ரைஸ் கூட சேர்த்து போடும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காகவும் அதை அரைச்சி எடுத்திருக்கேன். வேற சுக்குத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மிக்சி அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுவும் நல்லா இதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உளுந்து கழுவி சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசியை சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். பூண்டு அவ்வளோ சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். இது செங்கல்பட்டு அரிசினால நாங்கள் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு பெரிய செம்பு நிறையா தண்ணி ஊற்றுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு நல்ல ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், மூடி வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு எடுக்கலாம். பாருங்க சூப்பராக வெந்திருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இனி இதை நம்ம வந்து எடுத்து ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எங்களுக்கு பெரிய தலையும் கிடச்சி, ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து கட்டிய கூட்டு மாதிரி அப்படி வச்சுருக்கோம் குழம்பு. அதையும் இதையும் வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க, கண்டிப்பாக எங்கள் ஊரை விசிட் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்க, இதே மாதிரி சமையல் பண்ணி தரலாம். செம்ம டேஸ்டியாக அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்டில் தெரிவிங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபை பண்ண மறந்துடாதுங்க. மேலும் புதிய டிஷ்ஷோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.